ராகல் ஸ்டீவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிரிக்க வைக்கிற வீடியோவில் தான் இருக்கோம். நம்மளை சிரிக்க வைக்க போகிறது ஐயா சாமியும் அங்கிட்டாவும் தான். அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரலை. வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி, அவங்க பண்ண அலப்புறங்களை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம். போன வாரம் இவனுக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க. ரிசல்ட் என்னவோ வழக்கம் போல தான். ஆனால் இந்த வாட்டி ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்தது. வழக்கமாக பொண்ணு தான் இவனை வேணான்னு சொல்லும். இன்னமுறை இவன் பொண்ணு பேசுனதை பார்த்து தெரிச்சு ஓடி வந்துட்டான். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல பொண்ணு சூப்பராக சேர்க்க செவேல்னு இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாரும் ஓகே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவன் பார்க்கவே கருப்பாக பயங்கரமாக இருப்பான், ஹிட்லர் மாதிரி மீசன்னு இவனே சொல்லிப்பான். ஆனால் நமக்கு என்னவோ அது லூசு மோகன் மீசன் மாதிரி தான் நான் தெரியும். பொண்ணு சபையில் எல்லார் முன்னாடியும் பேசிச்சு, அதிகமாக படிச்சிருக்கோம், அழகாக இருக்கும், செக்கப்பாக இருக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஆணவமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் பேசிச்சு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு மாப்பிள்ளையோ இல்லை மாப்பிள்ளை வீட்டில் இருக்க யார் வேணாலும் பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுது. நரிக்கும் பொறிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுச்சு. ஐயா சாமிக்கும் தெரியல, ஐயா சாமி வீட்டில் இருந்த யாருக்கும் தெரியல. ஓகே, பதில் கிடைக்கல, சரண்டர் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது கூடவா தெரியல, ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுது. பொண்ணு வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே எங்கள் பொண்ணு ரொம்ப புத்திசாலின்னு வேற லெவலில் அலப்பற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா சாமி வீட்டில் இருந்த எல்லாருமே அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு கூத்து நடந்துட்டு இருந்தது. வந்த பிறகு தான் ஃபீல் பண்ணாங்க மிச்சர் பஜ்ஜி ஸ்வீட்லாம் பார்சல் வாங்காமல் வந்துட்ட மெயின். கருப்பாக பயங்கரமாக இருந்தால் ஐயா சாமி. அப்போ பயங்கர கருப்பாக இருந்தால் யாருன்னு கேட்குறீங்களா? அதுவும் ஐயா சாமி தாங்க. ஆனால் இவனோட லூசு மோகன் மீசன்னு அவனை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு சிரிப்பாக தாங்க வரும். அந்த அளவுக்கு காமெடி பீஸ் தான் அவன். அவன் அவங்க அப்பா அம்மாவை வேற டைவர்ஸ் பண்ண போறன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்காமா. ஒன்று, இவனோட அப்பா அம்மா இவனை அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலையாம். இன்னொன்னு, இவனுக்கு அறக்கலத வயசாயும் கல்யாணம் பண்ணி வைக்கலையாமா. அதனால அவங்க ரெண்டு பேரையுமே இவன் டைவர்ஸ் பண்ண போறானாமா. இவன் இப்படி ஒரு பக்கம் அலப்பற பண்ணிட்டு இருக்கானா, அங்க இருக்க நீ என்கின்ற அங்கவை என்கின்ற அங்கீதா பண்ற அலப்பறெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நேத்து ஒரு ஃபைனான்சியர் கிட்ட 36 மொட்டைகளின் அட்டகாசங்கள் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்தாங்க. அதை அதோட மாடுலேஷன்களை சொல்கிறப்ப மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் எஃபெக்ட்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டாக நான் வளைய விட்டுக்கிறேன். ஓகே ஓகே, வந்துடுச்சு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அன்னைக்கு நான் லீவு, விடிகால 10 இருக்கும், என்னோட ரூமில் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ரூமில் ஒரே வெளிச்சம், ஒரே ஐடியா கிளார் அடிச்சுது, கண்ணு கூசுற அளவுக்கு. அப்புறம் எப்படி ஒரு பியூட்டி கோயின் தூங்க முடியும், என்னடா இது வெளிச்சோம்னு ஓடி போய் நான் ஹாலில் வந்து பார்த்தா, அங்கே ஒரு சொட்டத்தில் அங்கிள் உட்காந்து அம்மா கொடுத்த பூரியை நல்லா உள்ளே தள்ளிட்டு இருந்தாரு. வெளிச்சத்துக்கு காரணம் இப்போ தான் தெரிஞ்சுது, அவர் சொட்டத்தலையிலேருந்து வர்ற வெளிச்சம்தான் அது. லீவ் நாளில் கூட இப்படி வியவஸ்தை இல்லாமல் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பூரியை கொண்டா கொண்டான்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டீங்கிறது என்ன டிசைனோ தெரியல. நேராக கிச்சனுக்கு போய் அங்கேருந்து உருளைக்கிழங்கு மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரே உப்பு உப்புடப்பா அடிக்கடி காலியாகும் போதே நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்திருக்கணும். மைல்டாக இப்போ தான் டவுட் வருது, இப்படி வாயிலேயே வைக்க முடியாத இந்த பூரி மசாலாவை இந்த சுடதள அங்கிள் எப்படி தான் சாப்பிட்றாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே பக்கத்தில் இருந்த பூரியை பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பெரிய சைஸ் அப்பளத்தை பொறிச்சு வச்சு பூரின்னு ஏமாத்திட்டு இருந்த எங்கள் அம்மாவை நான் பார்த்தபோது எங்கள் அம்மா திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே அப்படியே பக்கத்தில் வந்தாங்க. அவர் நம்ம சொந்தக்காரர், அப்பளத்தை தான் பூரின்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துட்ருக்கேன். கிழங்கு மசாலாவை செஞ்ச எனக்கே அதை சகிக்கலை, அவ்வளோ உப்பு, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அவர் கேட்டு கேட்டு வாங்கி ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. உன் ஃப்ரெண்டு எடுக்க போகிற படத்தில் ஒரு சான்ஸ் வேணுமா, படத்துக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூரி ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அப்போ என்னை சிறப்பாக கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நானும் ஹாலுக்கு வந்து அந்த அங்கிள்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். என்ன வேலை செய்கிற, எவ்வளோ வருமானம் வருதுன்னு அங்கிள் என்கிட்ட கேட்டார். நானும் மீடியாவில் இருக்கேன், நியூஸ் வாசிக்கிறது, பேட்டி எடுக்கிறது, ப்ரோக்ராம் தர்றதுன்னு வருமானம் யாரும் தராத அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி யார்கிட்டேயும் வாங்குற அளவுக்கும் இருக்காதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்பளத்தை பூரின்னு நம்பி சாப்பிட்றதுக்கும் ஒரு தனி திறமையே வேணும்பா, என்ன தான் ஓசியில் கிடைச்சாலும் இப்படியா? இந்த ஆள் நான் ஒரு ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், 36 மொட்டைகளின் அட்டகாசம் படத்தில் நடிக்க சான்ஸ் கேட்குறாரு. அங்கிள் ஒரு தொப்பி வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆளே ஹீரோ மாதிரி ஆயிடுவீங்க, எனக்கும் கண்ணு கூசாதல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன்.
படத்துல சான்ஸ் வேணும்னா ஒரு வழி இருக்கு, பணத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு, வேணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வச்சேன். இப்ப ஃபிளாஷ் பேக்ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. ரிங் ஓடுதா? ஓகே. ஆஃபீஸ் வந்து என்கிட்ட சொல்லிச்சு, ஓடுற தண்ணியில் நெளிஞ்ச மாதிரி தெரிகிற ஒரு மூஞ்சும் சொட்ட தலையும் வச்சுக்கிட்டு இருக்கிற இவருக்கு ஹீரோ சான்ஸாக தர முடியும். 36 பேரில் ஏதாவது ஒரு ஓரமாக நிற்கிற மொட்டை சான்ஸ் வேணும்னா தரலாம். ஏற்கனவே எங்கள் தாத்தாவோட பையன் எங்கள் தாத்தாவோட பொண்ணுன்னு ரெண்டு பேர் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் தான் அப்படியே சொல்கிறா. இப்போ இந்த அங்கிள் மூணாவதாக படத்துக்கு ஃபைனான்ஸ் செஞ்சுருக்காங்க. அதில் நல்ல ஹோட்டலில் போய் அந்த பணத்தில் நல்ல பூரியாக சாப்பிட்ருந்துருக்கலாம். இப்படி ஓசிக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த வயசில் ஹீரோவாக ஆகணும்னு ஆசைப்பட்டா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு புலம்புச்சு. எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்டாங்கன்னு இவகிட்ட ஒரு டிப்ஸ் கேட்டேன். அதாவது குண்டா இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றினா ஒரு டிப்ஸ் தான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்ன பதிலையும் நான் சொல்கிறேன். ஃபீஸ் கொடுத்தா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னோ, ஃபீஸ் கொடுக்கல நான் வேறு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னோ சொல்லிச்சு. ஃபீஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல டிப்ஸ் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவா, குண்டா இருக்கிற ரேடி ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கறி மீன் அப்படிலாம் சமைச்சு வாசனை அப்படியே தெருவுக்கே மணக்கணும், அந்த அளவுக்கு சுடு சுட செஞ்சு இவங்க சாப்பிடக்கூடாது, அதை முறைச்சி முறைச்சி வேணா பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு பிடிக்காதவங்களை கூப்பிட்டு டெய்லியும் சாப்பிட தரணும், இப்படியே செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு டிப்ஸை உலகத்தில் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இவ இப்படி தான் எப்பவுமே வா, இல்லை எப்பவுமே இப்படி தானான்னு தான் தெரியல. ஐயா சாமியும் வந்துட்டான். வழக்கம் போல் லூஸாக ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு பேய் வேஷத்தில் வந்தான். இவன் வேஷம் போடாமல் இருந்தால் கூட பேய் மாதிரி தான் இருப்பான், பேய் வேஷம் போட்டால் தான் இன்னும் காமெடி பீஸாக தெரிகிறான். அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்தான். சூடாக இட்லியில் இருந்து பறக்கும் ஆவி, தெருவில் கிடந்தது நாயி, நான் ஆகிட்டேன் இப்போ பேயின்னு பாட்டு பாடிக்கிட்டே வந்தான். என்ன ஐயா சாமி டயர்டாக தெரிகிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதுவா, நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஸோ பஸ்ஸு பின்னாடியே ஓடி வந்தேன்னா அதான் ரொம்ப டயர்டாக தெரிகிறேன், பஸ்ஸு பின்னாடியே ஓடி வந்ததில் 10 ரூபா மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த டைம் பார்த்து அங்கிதா வந்தது. அங்கே இருக்கண்ணி என்கின்ற அங்கிதா வந்துட்டா. கருப்பு கண்ணாடி, அதுதான் கூலிங் கிளாஸ் போட்டுகிட்டே உள்ளே வந்துச்சு. பேய் இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் இங்கே நம்ம ரெண்டு பேரை தவிர மூணாவதாக ஒரு பேய் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஒருவேளை ஐயா சாமியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டே கண்ணாடியை கழட்டுச்சு. ஐயா சாமியோ, நான் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அக்கா மேடம், நான் தான் பேய் ஆயிட்டனே அதனால தான் உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ஒழுகு மூட்டை அள்ளி விட்டான். இதுவும் கையில் ஒரு கவர் வச்சுருந்தது, எதையோ இவங்கிட்ட விற்கலான்னு பிளான் பண்ணியிருக்கு. இப்படி ஓரமாக ஒயிட் மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உனக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரேட் கூட கொஞ்சம் சீப் தான், ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஜஸ்ட் 10,000 ரூபீஸ் தான் ஐயா சாமி அப்படின்னு சொன்னிச்சு. ஐயோ அவ்வளோ விலையா, காட்டுங்க அப்படின்னு ஐயா சாமி வாங்கி எம்ஆர்பியை பார்த்தான். உடனே ரொம்ப கம்மியாக இருக்குது அக்கா மேடம், நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க, நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு கத்தனான். அந்த ரேட்டு நீ ஒரு முறை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், எத்தனை முறை யூஸ் பண்ணுறியோ அத்தனை முறை நீ கால்குலேட் பண்ணு, நான் சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாக தான் வரும். இந்த அங்கிதாவியே சந்தேகப்படுறியா, நீ எதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன். அவனும் விடாமல், நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அக்கா மேடம், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், நான் ஐயா சாமியை பார்த்து நீ திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டா என்ன பண்ணுவான்னு கேட்டேன். அவன் உடனே கவுண்டமணி ரேஞ்சுக்கு அலட்சியமாகவும் ஒரு லுக் விட்டுட்டு பிச்சுமணி வடிவேலு ரேஞ்சுக்கும் டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டான். அக்கா மேடமாவது சொக்கா மேடமாவது 20 ரூபீஸ்க்கு 2 டேஸ் கண்ணு முழிச்சு வேலை பார்க்குற ஐயா சாமின்னு நினைச்சிங்களா? ஐயா சாமி அடிச்சம்பா லக்கி ப்ரைஸ், இப்ப நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ரோட்ல எனக்கு எதிரில் யாருமே உட்காந்து வரக்கூடாது, அதுவும் கார் ஓட்டுற டிரைவரா இருந்தாலும் சரி உட்காந்து வரவே கூடாது. யார் அது உட்காந்து வண்டி ஓட்டிட்டு வர்றது, அங்கிட்டா மாதிரி இருக்கு. டேய் கோரிக்கு மேல பார்த்தா பள்ளி, இந்தியாவோட தலைநகரம் டெல்லி, டுபாக்கூர் அங்கிதா, ஓரமா போ, இறங்கி நின்று எனக்கு ஒரு சலாம் வச்சுட்டு போ, அப்படியே நான் பாடுற இந்த பாட்டையும் கேட்டுட்டு போன்னு கற்பனையில அங்க இருந்தாலும் இங்கே தான் பாட ஆரம்பித்தான். கேட்டது கிணச்சது கோடிக்கணக்கில், போட்டது முளைச்சது கொத்து கொத்தாக கிடச்சது, நானும் இந்த நாட்டில் இன்னொரு ராஜா தான், கட்டுக்கட்டாக வச்சிருந்தா வச்சது தான் சட்டம், 8 திக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டம் போல வாழலாம், விண்ணும் மண்ணும் இங்கே வந்து என்னை வணங்கி நிற்கும், கெட்டிக்காரம் பெட்டிக்குள்ளே தான் பணம் நினச்சாலே வந்து சேரும்,
அதுதான் நல்ல நேரம், காலம் நேரம் உதவினால் கழுத கூட குதறதானு இப்படி பாட ஆரம்பிச்சிட்டான். நானும் அங்கிதா கிட்ட உன்னை பத்தி தான் பாடுறான் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவளும் ரகசியமா வந்து, அது எனக்கே தெரியும், ஆனா தெரியாத மாதிரி சமாளிக்கணும், நீ வேற என் மானத்தை வாங்காதன்னு. இது நல்ல வேலை, நீ பார்த்த அங்கிதா வேற, நான் தான் ஒரிஜினல், இங்க இருக்கேன். ஆரம்பத்துல அக்கா மேடமாவது சொக்கா மேடமாவதுன்னு சொன்னானே அங்கிதா, அது உண்மைதான் அப்படின்னு நான் வேற சத்தமா சொல்லிட்டேன். நீ வேற மானத்தை வாங்காதன்னு சொல்லிட்டு, ஐயாச்சாமி வாஸ்துப்படி உனக்கு தலை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கு, கால் இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கு, அதனால நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்ட, நீ எதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன்னு நம்புறியோ அது எதுக்குமே நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொன்னிச்சு. நீ அரகுற பேய் வேஷம் போட்டிருக்கியே, பக்கத்து ஆஃபீஸில் இருக்கிற செக்யூரிட்டி சர்மாவை போய் ஒரு கும்மா அங்குத்து விடு பார்ப்போம், அப்போ தான் நீ ஒரிஜினல் பேயின்னு நாங்கள்லாம் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொன்னான். ஐயா சாமி உடனே, ஐயோ நான் ஹிந்தி தெரியாத பேய், அவனுக்கு தமிழ் தெரியாது, அவனை நான் ஏன் அடிப்பானே அப்படின்னு கேட்டான். அவன் ஹிந்திக்கார ரவுடி போல இருக்குன்னு இப்படி யாராவது ஒரு பேய் சாக்கு சொல்லுமா, இதுதான் புதுசாக இருக்கு, பேய் போய் மனுஷனுக்கு பயப்படுறதா, நீ ஒத்துக்கலன்னா சர்மா வேண்டாம், அதுக்கு பதிலாக பிச்சுவா பக்கரி, ரவுடி ரங்கா, கைலி காளி, துஷ்மன் தினேஷ், காளியோட சகல கபாலின்னு இவங்கள மாதிரி யாருக்கிட்டையாவது போய் போய் மோது, அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம், நீ தான் ஒரிஜினல் பேயின்னு, இல்லைன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் என்ன சொன்னான், அதெல்லாம் சரி, வாரத்தில் வர்ற ஏழு கிழமையை தவிர ஏதாவது ஒரு கிழமையை சொல்லுங்கள், அன்னைக்கு நான் போய் அந்த ரவுடியை அடிக்கிறேன், அன்னைக்கு பாக்குறேன் இந்த பேயா இல்ல அந்த ரவுடிங்களான்னு. ஆனா அக்கா மேடம் என்ன போய் இதுலயோ ஒரு பெரிய விஷயத்துல தள்ளியோட பிளான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பேசினாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படிதாங்க சிரிப்பு வர வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க இப்படிதான் எப்பவுமே வா இல்ல எப்பவுமே இப்படிதான் நானு யாருக்குமே தெரியல. ஆனா இவங்களோட சேட்டையெல்லாம் பார்க்கும்போது ஆபீஸ்ல யாராலையும் சிரிக்காமலே இருக்க முடியாது. இவங்க காப்பிக்கு என்ன பிஸ்கெட் ஆக்கிடுவாங்க. நம்ம சீக்கிரமா அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.